வணக்கம். எங்களுடைய நாட்டு மக்களின் தேசிய குரலாக ஒலிக்கின்ற ரூபவாகினி மூலமாக இன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே நிச்சயமாக நாங்கள் பல விடயங்களை உணர வேண்டியவர்களாக, பேச வேண்டியவர்களாக, சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை எல்லா மக்களும் நன்றாக நினைப்பார்கள். அந்த வகையிலே தான் இன்னும் சிறு நாட்கள் மட்டும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற இவ்வேளையிலே எங்களுடைய இலங்கை மக்கள் சார்பாக சில விடயங்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு எம் போன்ற மக்களுக்கு இருக்கும் என்பதை யாவரும் அறிவீர்கள். அந்த வகையிலே தான் நான் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சார்பாக எங்களுடைய தமிழ் மக்களினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும், உருவாக்கி இருக்கின்ற நிகழ்வுகளை கொண்டு செல்ல வேண்டும், உருவாக்கி இருக்கின்ற எண்ணங்களுக்கு முடிவுகளை நாங்கள் காண வேண்டும் என்ற வகையிலே இன்று உங்கள் மத்தியிலே சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த நாட்டிலேயே மிகவும் கஷ்டமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் மக்கள் அவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு காண வேண்டுமாக இருந்தால் தற்பொழுது நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே மக்களுக்கான ஒரு சக்தியை வழங்க வேண்டிய நிலையிலே சகல மக்களும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நினைவு கூற விரும்புகின்றோம். எந்த ஒரு மக்களும் தங்களுடைய சக்தியை, தங்களுடைய வாக்குகளை அளிப்பதன் மூலமாகத்தான் தங்களுடைய நாட்டினுடைய வளத்தை, நாட்டினுடைய எதிர்காலத்தை, நாட்டிலே இருக்கின்ற இளைஞர் சந்ததியினரை வாழ வைப்பதற்கு நாங்கள் மிகவும் பிரயோசமான ஒரு விடயங்களை சிந்திக்க வேண்டிய காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே தான் தமிழ் மக்களாகிய நாங்கள், தமிழ்மொழி பேசுகின்ற அனைத்து இனங்களைச் சேர்ந்த நாங்கள் எங்களுடன் கைகோத்து இருக்கின்ற கட்சிகளிலே மிகவும் எங்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி என்று கூறுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி உடன் எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும், இணைத்து கொள்ள வேண்டும், அவற்றை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் விடயங்களை நாங்கள் ஆராய்வதற்காக எங்களுடைய காலம் இன்று மலர்ந்திருக்கின்றது. ஆகவே இந்த மலர்ந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பாராளுமன்றம் என்பது, இனி வருகின்ற புதிய பாராளுமன்றம் நிச்சயமாக மக்களினுடைய பிரச்சனைகளை அணுகி பேசி தீர்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்றமாக அமைய வேண்டுமாக இருந்தால் அதற்கு சரியாக தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்சி ஐக்கிய மக்கள் கட்சி என்பது எங்களுடைய இவ்வளவு காலம் நாங்கள் சேர்ந்து நடந்து கொண்டது இருந்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் அதனை அவதானித்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய மக்களுடைய நலன் கருதி அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதிலே கூடுதலாக எங்களுடைய சிறுபான்மை மக்களாகிய தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எல்லோருமே இந்த கட்சியிலே பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியாது. ஆகவேதான் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய கட்சிகள், சிறுபான்மையினமான கட்சிகள் பலம் பொருந்திய கட்சிகளாக இருக்கின்றதென்றால் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்பதை எல்லா மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். யாரும் போய் பேசக்கூடிய, யாரும் கதவுகளை திறக்கக்கூடிய, யாரும் எதை கேட்டாலும் வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்ற தலைவர்கள்தான் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்றார்கள். தலைவர்கள் மட்டுமல்ல, தோழர்கள் அதிலே இருந்து சேவை செய்கின்ற அவ்வளவு பேர்களும் இந்த எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், உருவாக்கி செயற்பட்டும் இருக்கிறார்கள். காலங்கள் சில நேரங்களில் எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் இப்பொழுது காலம் மலர்ந்திருக்கின்றது. இந்த மலர்ந்த காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்மொழி பேசுகின்ற சகல மக்களிடமும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் தயவுசெய்து இந்த தேர்தலை நாங்கள் யாராக இருந்தாலும் முதலிலே செய்ய வேண்டிய விடயம் என்றென்றால் கட்டாயம் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும்.
அதை மட்டுமன்றில்லாமல் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நண்பர்கள் எல்லோரையும் தேர்தலை வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும், அவர்களை கூட்டிச் சொல்ல வேண்டும், அவர்களை இணைந்து இந்த வாக்குகளை அளிப்பதற்கு முதலிலே நீங்கள் உங்களுடைய வேலை திட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அநேகமான தேர்தல்களிலே வாக்களிக்காத மக்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள், அதேபோல நிராகரிக்கப்பட்ட வாக்குகளும் கூடுதலாக இருக்கின்றன. இந்த இரண்டையும் நாங்கள் கட்டாயம் அதனை சரியாக எங்களுடைய வேலை திட்டத்தின் ஊடாக கொண்டு சென்று இந்த மக்களை வாக்களிக்க செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சரியாகவும் வாக்களிக்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இங்கே இருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்க போனால் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய தொலைபேசி என்று சொல்லுகின்ற பொழுது லேண்ட்ஃபோன், இந்த லேண்ட்ஃபோனை எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சின்னமாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று தான் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொருத்தர் தங்களுடைய எங்களுடைய வேட்பாளர்களை நிலைநிறுத்தி இருக்கின்றோம். இங்கே முக்கியமாக நாங்கள் பேசப்பட வேண்டியது என்னென்றால், நாங்கள் முக்கியமாக வாக்களிக்கின்ற பொழுது கட்சிக்கு ஒரு வாக்கையும், அதே போன்று மூன்று தங்களுடைய விருப்பு வாக்குகளையும் அவர்கள் தங்களுடைய விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் தேர்தல் சம்பந்தமானது. நான் இப்பொழுது கூற வேண்டிய விஷயம் என்னென்றால், சிறுபான்மையின மக்களாகிய நாங்கள் இதனை சிந்திக்க வேண்டும். இவ்வளவு காலமும் நாங்கள் போராடி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம், பொருட்களை இழந்திருக்கின்றோம், எத்தனையோ விஷயமான அடைய வேண்டியவற்றையெல்லாம் இழந்திருக்கின்றோம். அவற்றை சிறிது சிறிது சிறிதாக காப்பாற்றி கொடுக்கின்ற தலைமைத்துவம் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்றன. ஆகவே தான் தயவு செய்து நாங்கள் இந்த கட்சி தெருவிலே இந்த வருட பாராளுமன்றத்தை நிச்சயமாக கைப்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்றால், அதற்கு ஒரே ஒரு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாகிய இந்த எங்களுடைய லேண்ட் டெலிஃபோன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்குரிய காரணங்களை நாங்கள் கட்டாயம், பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக இந்த நேரத்திலே எங்களுடைய தமிழ் சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனைகளை அணுகக்கூடிய வல்லமை கொண்ட தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே. இரண்டாவது, அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பலகாலமாக பல விதங்களை ஒருத்தரும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முக்கியமான இலக்கு எங்களுடைய இனப்பிரச்சனைகளிலே தீர்வுகளை கண்டு பொருளாதாரத்திலே ஒரு நல்ல உச்சமான நிலையை பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சரியான மூல வளங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதிலே உறுதியான தலைமைத்துவத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த பாராளுமன்றம் நிச்சயமாக எம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கின்ற ஒரு பாராளுமன்றமாக மட்டுமல்ல, எல்லோரும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு பாராளுமன்றமாக நாங்கள் இதனை மாற்றியமைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றன. எங்களை பொறுத்தளவிலே ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து விட்டன. ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் ஒருவரை தெரிவித்து செய்திருக்கிறார்கள். உண்மையில் அவர்களை பொறுத்தளவிலே அது மக்களுடைய தெரிவாக இருப்பதனாலே அந்த தெரிவை பொறுத்தளவிலே பாராளுமன்றத்திலே நாங்கள் அவற்றை சரியாக கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவமுடைய எங்களுடைய தொகுதியிலே போட்டியிடுகின்ற மக்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றன. அந்த பாராளுமன்றத்தை கொண்டு செல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இதனை நாங்கள் ஒரு ஏகமனதான தீர்மானமாக கொண்டு செல்லக்கூடியது என்று சொன்னால், அந்த கட்சிகள் எந்த கூட்டமைப்பிலே கூடுதலாக இருக்கின்ற என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியிலே. நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்ற இந்த எல்லா தலைவர்களும் இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான மனோநிலையை கொண்டிருக்கின்றார்கள் என்பது சொல்வதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதிலே கூடுதலாக என்னென்றால், அதில் இருக்கின்ற சிறுபான்மை கட்சிகளுடைய தலைவர்கள் என்ன கருத்துக்களை முன்மொழிந்தாலும் அந்த முன்மொழிவுகளை ஆராய்ந்து அதற்குரிய சரியான தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருக்கின்றது. இதைத்தான் நான் பார்க்கின்றேன். எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி வளங்களை பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே இருக்கிற ஏனையமான பெரும்பான்மையின மக்களினுடைய கல்வி வளங்களையும் பார்க்கின்றோம். இருந்தாலும் இவைகள் எல்லா மாகாணங்களிலையும் சமப்படுத்தப்பட வேண்டியவர்கள். எனவேதான் நீங்கள் இவற்றை நாங்கள் உணர்ந்து இந்த எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியை நாங்கள் பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒன்றிணைந்த வேலை திட்டத்தை உருவாக்கி இருக்கின்ற
ஐக்கிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலமாக, அதாவது லேண்ட் டெலிஃபோனுக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலமாகத்தான் அதுவற்றை நாங்கள் சரியாக பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற முடியும். நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றம்தான் ஒரு நாட்டினுடைய ஜனநாயக மன்றம். அங்கேதான் சகலவிதமான தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய தீர்மானத்திலே 13 அமெண்ட்மெண்ட்டை முழுமையாக எங்களுடைய நடைமுறைக்கு கொண்டு வருவதாக கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பக்கபலமாக இருக்கின்றவர்கள் என்றால் எங்களுடைய சிறுபான்மையின தமிழ் கட்சிகள். ஆகவே அவற்றை நாங்கள் பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியை இந்த பாராளுமன்றத்திலே தங்களுடைய அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுத்தால்தான் நிச்சயமாக எங்களால் அந்த விடயங்களை சரியாக கொண்டு செல்ல முடியும் என்பதை தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உணர்ந்து அதற்குரிய வாக்குகளை நாங்கள் வழங்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய இந்த நிலைகளை நாங்கள் உணர்ந்து செயற்பட்டுத்தான் நாங்கள் இதுவரை காலமும் சாதிக்க வேண்டியவற்றை ஓரளவு எங்களால் சாதிக்க முடியவர்களை எங்களுடைய தலைவர்கள் சாதித்திருக்கிறார்கள். சாதிக்காமல் இருக்கவில்லை. தலைவர்களை குறை கூறக்கூடாது. ஏனென்றால் காலத்தின் தேவைக்கேற்றால் போல் தலைவர்கள் மாறுகின்றார்கள். ஆகவே அந்த தலைவர்களை கொண்டு செல்ல வேண்டிய மக்கள் என்று சரியான பாதையிலே செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கென்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் ஐக்கிய மக்கள் சக்தியை பலப்படுத்தினால் பாராளுமன்றத்திலே அவர்கள் அரசாங்கத்தை அமைத்தால் எங்களுக்கு நிச்சயமாக இந்த நாட்டினுடைய இவ்வளவு காலமும் பேசப்படுகின்ற சகல பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நிலையை எங்களால் உருவாக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழ் மக்களாகிய சிறுபான்மை மக்கள் எங்களுடைய மக்கள் இந்த நேரத்திலே ஒன்றிணைந்து ஒரு வேலைத்திட்டத்தை உருவாக்க வேண்டுமாயிருந்தால் அது நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தியிலே தங்களுடைய வாக்குகளை விடுவதன் மூலமாகத்தான் அந்த வேலைத்திட்டத்தை சரியாக கொண்டு செல்வதற்கு எங்களுடைய தீர்மானங்களை அணுகுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக சென்ற எதிர்கட்சியிலே இருந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த விடயங்களிலே கூடுதலாக தன்னை அர்ப்பணித்தவர், சகல விடயங்களும் தெரிந்தவர், மக்களுக்காக பேசி குரல் கொடுத்தவர் என்ற வகையிலே இந்த கட்சி நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்தை அமைத்தால் இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு கூட அதிலே தன்னுடைய 5 வருடத்தையும் சரியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு உதவியை இந்த ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நீங்கள் இம்முறை தேர்தலிலே நிச்சயமாக உங்களுடைய வாக்குகளை சிந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய சுயிட்சத்தை உயர்ந்த ஒரு நாடாக, உயர்ந்த வருமானம் நிறைந்த ஒரு நாடாக, நாங்களெல்லாம் அன்பும் அன்பும் கருணை நிறைந்த மனிதர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் அவற்றை கொண்டு செல்லலாம் என்பதுதான் என்னுடைய இந்த செய்தியாக இருக்கும் என்று கூறி, இந்த செய்தியை நான் கூறவில்லை, என்னுடைய மனங்களிலே இவ்வளவு காலமும் மக்களுடன் இணைந்து சேவையாற்றிய கள்ளி சேவையின் ஊடாக இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றோம். ஆகவே மக்களாகிய நீங்கள் இவற்றை செய்து இந்த புதிய பாராளுமன்றத்திலே இந்த ஐக்கிய மக்கள் சக்தியை நீங்கள் அரசமைக்கக்கூடியதாக பெரும்பான்மையாக வாக்களித்து அவர்களுக்குரிய சேவைகள் செய்ய அவர்களுக்குரிய வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.